வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. இந்தியாவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெக் ப்ராடக்ட்ஸ்னு சொன்னாலே ஷாமி பிராண்டை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, எஸ்பெஷலி அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டிவிஸ் அந்த மாதிரி. ஆனால் சைனாவில் அவங்க அதுக்கும் மேலே. நிறைய டெக் அண்ட் நான் டெக் கேட்டகரிஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணுறாங்க வெவ்வேறு சப் பிராண்ட் நேம்ஸில். இந்த வீடியோவில் உங்களுக்காக 10 இன்ட்ரெஸ்டிங் ஹேண்டி நான் டெக் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோவும் நான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்காக கொண்டு வரேன் கைஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஆல் ரைட், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட லிஸ்ட்ல முதலாவது ஹியூ ஹோய் 2 பீசஸ் டைட்டானியம் பிளேடட் சிசர்ஸ். ஷான், என்ன சொன்ன? ஹியூ ஹோய், கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இதோ ரீட்டெயில் பேக், ரெண்டு கத்திரி இருக்கு, ஒன்னு சின்னது இன்னொன்னு பெருசு. நல்ல க்ளோஸ் அப்ல பாக்கும்போது தெரியுது பில்ட் சூப்பர் பிரீமியம். கையில பிடிக்கும் போது நல்ல சாலிடா ஸ்டர்டியா இருக்கு. ஒரு ரெகுலர் சீப் குவாலிட்டி கத்திரியோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. கத்திரியோட டாப் பார்ட் ஹைகிரேட் ஸ்டீல் வித் டைட்டானியம் பிளேட்டிங்கோட செஞ்சிருக்காங்க. இவங்க சொல்றபடி பார்த்தா இதை சுமார் 150,000 வாட்டி யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங். ஹேண்டில் ஏபிஎஸ் அண்ட் டிஆர்பி மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க. கைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செம்ம ஷார்ப். ரெண்டு சைஸ் கத்திரி இருக்கிறதுனால உங்க தேவைக்கேத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெரிய கத்திரிய கிராஃப்ட்ஸ், டெய்லரிங், பாக்ஸஸ், கார்ட்போர்ட்ஸ் கட் பண்றதுக்கும், சின்ன கத்திரிய பால் பேக்கெட், ஃபுட் பேக்கெட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இது அவ்வளவு சீக்கிரத்துல துரு பிடிக்காது. ஆன்டி கொரோஷன் உங்க வீட்டில் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். என்னோட லிஸ்ட்ல ரெண்டாவது மைக்ரோவேவ் சிலிகான் ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் பேக். இதுதான் ரீட்டெயில் பேக், ரெண்டு சைஸில் வருது, லார்ஜ் அண்ட் ஸ்மால். இது வின்டர் சீசனில் உங்களை வார்மாக வச்சுக்கிறதுக்கும், இல்லைனா யாராவது உங்களை ஓங்கி அடிச்சிட்டாங்கன்னா வீங்கின இடத்துக்கு ஒத்தனம் கொடுக்க யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் பார்ட் என்னென்னா இதை ஹாட் வாட்டர் பேக்காக மட்டும் இல்லாமல் கோல்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். டியூல் யூஸ், பாக்ஸ்குள்ளே ஹாட் பேக், ஒரு நிட்டட் கவர், அப்புறம் ஒரு மேனுவல். ரெண்டு சைஸும் ரெண்டு கலர்லையும் கிடைக்குது, ரெட் அண்ட் ப்ளூ. உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. பேகை சாஃப்ட் சிலிகானில் செஞ்சுருக்காங்க. டாப்பில் லீக் ப்ரூஃப் கேப்போடு வருது. சின்ன பேகோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 313 ml, லார்ஜ் பேகோட கெப்பாசிட்டி 620 ml. இதோட பெஸ்ட் பார்ட், பேக்கில் சாதா தண்ணியை ஃபில் பண்ணி மைக்ரோவேவில் 3 நிமிஷம் ஹீட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஹாட் வாட்டர் பேக் ரெடி டு யூஸ். இதை நீங்கள் நெட்டட் கவரோடையோ இல்லை கவர் இல்லாமையோ யூஸ் பண்ணலாம். சுடுதண்ணி ஸ்பில் ஆகிடும், கை சுட்டுரும், இந்த மாதிரி எந்த தொல்லையும் இல்லை. சூடு சுமாராக 2 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். சொன்ன மாதிரி இன்னொரு நல்ல விஷயம், இதை ஹாட் வாட்டர் பேக்காக மட்டும் இல்லாமல் கோல்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். தண்ணியை ஃபில் பண்ணிட்டு ஃப்ரீசரில் போட்டுருங்க, அவ்வளோதான். டியூல் பர்பஸ், ரொம்ப ஹேண்டி. இது எல்லோரும் வீட்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று, எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுடுதண்ணியை அடுப்பில் வச்சு பேக்கில் கொட்டி இதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் மைக்ரோவேவ்லையோ இல்லை ஃப்ரீசர்லையோ வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப வசதியானது, சேஃபும் கூட. ஆல் ரைட், என்னோட லிஸ்ட்டில் மூணாவது Xiaomi Lemo Stapler. சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். ரீட்டெயில் பேக், ஓப்பன் பண்ணால் உள்ள ஸ்டேப்ளர் கண்டிப்பாக ஒரு சாதா ஸ்டேப்ளர் மாதிரி தெரியல. பில்ட் டாப் நாட்ச், ப்ரீமியமாக இருக்குது. ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. ஸ்கூல், ஆஃபீஸ், வீடுன்னு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது சில ஹைலைட்ஸை பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் சுமார் 20 ஷீட்ஸ் திக்னஸை ஒரே ப்ரெஸ்ஸில் பஞ்ச் பண்ணலாம். இங்கே 20 ஷீட்ஸ் இருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓ யா, சூப்பர். பாட்டமில் ரப்பர் பேஸ் இருக்கிறதுனால ஸ்டேப்ளரை டேபிளை வச்சு யூஸ் பண்ணும்போது கிரிப்பாக இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா பாட்டமில் 100 பின் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கம்பார்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஃபில் பண்ணுறப்போ பின்னை தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி சைடில் ஒரு இண்டிகேட்டரும் இருக்குது, பின்னு கம்மி ஆக ஆக க்ரீன் கலரில் மாறும். ஸோ முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிடும். செம்ம ஹேண்டி ஃபீச்சர். ஓவராலாக ஒரு இம்ப்ரெசிவான ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட். நாலாவது அகெயின் ஒரு ஹேண்டியான ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட். இதோ லெமோ டேப் டிஸ்பென்சர். பாக்ஸ்குள்ள டேப் டிஸ்பென்சர், ரெண்டு டேப் ரோல்ஸ், ஒன்று டிரான்ஸ்பரண்ட், இன்னொன்று ஃப்ராஸ்டட். டேப் டிஸ்பென்சரும் ஸ்டேப்ளர் மாதிரியே தான், வெல் பில்ட் அண்ட் ஸ்லீக், ப்ரீமியமாக இருக்குது. ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடோடு வருது. ரொம்ப காம்பேக்ட்,
பாட்டமில் ரப்பர் பேஸ் கிரிப்புக்காக. ஸ்டேப்லர் மாதிரி இதில் கம்பார்ட்மெண்ட்லாம் இல்லை, பட் கண்டிப்பாக அதோட வேலையை சரியாக செய்யுது. செம்ம ஸ்மூத். ஓவராலாக இதுவும் ஒரு இம்ப்ரெசிவான ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட் தான். அஞ்சாவது என்னோட லிஸ்டில் ஷாமி ஆட்டோமேட்டிக் அம்ப்ரல்லா. இதோ ரீட்டெயில் பேக், நான் இதை சில மாதங்களாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சில மாதங்களுக்கு முன்னாடி இதோட சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிருந்தேன், எல்லாரும் கேட்டிருந்தீங்க இதை பற்றி சொல்லுங்கள் ஷான்னு. ஃபைனலாக இதோ பேக் ஓப்பன் பண்ணால் கருப்பு கூட ஒரு கவரில் இருக்குது, கிரே கலர்லேயும் வருது. ரொம்ப காம்பேக்ட், ஈஸியாக கேரி பண்ணலாம். பில்டும் செம்ம. பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இதில் ஒரு கிளிக் செஞ்சால் கொடையை விரிக்கிறதும், இன்னொரு கிளிக் செஞ்சால் மடக்கிறதும் செம்ம ஈஸி. இந்த மாதிரி இதுலேயே கம்மி விலையில் பட்டன் ஃபீச்சர் இல்லாமல் இன்னொரு மாடலும் வருது. ரெண்டு லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. கொடையோட ஃபேப்ரிக் 100% பாலிஸ்டர், அது மேலே யூவி கோட்டிங் கொடுத்துருக்காங்க, சூரிய கதிர்கள் கிட்டேருந்து உங்களை ப்ரொடெக்ட் செஞ்சுக்க. வெயில் காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மழை காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ண உடனேயே கொடையை ஷேக் பண்ணால் போதும், தண்ணி வடிஞ்சிரும். அடடா சூப்பர். இந்த கம்பி எல்லாமே அலுமினியம் அலாயில் செஞ்சது, பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை ஈஸியாக கவர் பண்ணுற அளவுக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான வெல் பில்ட் அம்ப்ரல்லா. என்னோட லிஸ்டில் ஆறாவது ஒரு சின்ன ஹேண்டி ப்ராடக்ட், ரூமா புக் மார்க் ரூலர். இது ரொம்ப காம்பாக்டான ஒரு மெட்டல் ஸ்கேல், புக் மார்க்கரும் கூட. ரூலரோட மேக்ஸிமம் லென்த் 17 சென்டிமீட்டர், ஆனால் மெஷர்மெண்ட்ஸ் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். ரெண்டு கலர்லையும் வருது, கோல்டு அண்ட் சில்வர். இது சில்வர், மெட்டலாக இருந்தாலும் தின்னாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இது டபுள் பர்பஸ். இது ரூலராகவும் யூஸ் பண்ணலாம், அதாவது ஸ்கேல், அண்ட் புக் படிக்கும்போது புக் மார்க்கர். ரொம்ப சின்ன ப்ராடக்ட் தான், இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல். என்னோட லிஸ்ட்டில் ஏழாவது இதுதான் ஷாமியோட காம்பாக்ட் டிராவல் பேக் பேக். என்கிட்ட இருக்குது எல்லோ அண்ட் பிளாக் கலர்ஸ், பிங்க், கிரீன், பர்பிள்னு மொத்தம் 8 கலர்ல கிடைக்குது. இந்த பேக் 100% பாலிஸ்டர் ஃபைபர் மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க, ரொம்ப லைட் வெயிட், எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். இதில் ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் அண்ட் பெரிய சைஸ் ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய ஜிப்பர், அப்புறம் ஒரு சின்ன ஜிப்பர் ஃப்ரண்ட்ல, உள்ள ஒரு பாக்கெட், சைடில் ரெண்டு பாக்கெட்ஸ் வாட்டர் பாட்டில் கேன்ஸ் ஹோல்ட் பண்ண. இன்னொரு சூப்பரான விஷயம், இது வாட்டர் ப்ரூஃப், ஸோ எல்லா வகையான டிராவலுக்கும் ஏற்றது. ரொம்ப காம்பாக்டாக தெரிஞ்சாலும் ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே வைக்கலாம், தேவையில்லாமல் நீங்கள் பெரிய பேக்கை தூக்கிட்டு அலைய வேண்டாம் பாருங்கள். இதோ உங்களுக்காக இந்த பேக்கோட டைமென்ஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், ட்ராவலர்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளான பேக். எனக்கு என்னவோ எல்லோ கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. எட்டாவது என்ன தெரியுமா? மீ ஃபோக்கஸ் கியூப். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனாலவோ என்னவோ ஷாமி இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு போட்டிருக்கு. வெல், அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். இது பீஸ் பீஸாக பேக்கெட்டில் இந்த மாதிரி தான் வருது, நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்து அசம்பிள் பண்ணிக்கணும். பண்ண உடனே இது ஒரு கியூப் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது. இதை நீங்கள் இப்படி கையில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு ரூபிக்ஸ் கியூபோட ஞாபகம் தான் வருது. இப்படி பண்ணும்போது ஃப்ராங்காக சொல்லப்போனால், எங்கேயாவது நீங்கள் டைம் பாஸ் பண்ணணும்னா கையில் இதை வச்சுக்கிட்டு உருட்டுங்க, டைம் போகிறதே தெரியாது. இது நிஜமாகவே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷான்னு கேட்டிங்கன்னா காலம்தான் பதில் சொல்லணும். ஓவராலாக ஒரு ஃபன் ப்ராடக்ட். அடுத்து 9வது, ஷாமி அலுமினியம் மவுஸ் பேக். இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட், சிம்பிள் பிளெயின் பேக். அண்ட் இது வாவ், மவுஸ் பேட் அலுமினியம்ல செஞ்சதுனால ரொம்ப எலிகண்டா ப்ரீமியம் லுக்ல இருக்கு, செம்ம கூலான ஷாம்ஃபர்ட் எட்ஜஸ், ஸ்மார்ட் போன்ல இருக்குமே அந்த மாதிரி. பாட்டம்ல ஆன்டி ஸ்கிட் சிலிகான் ரப்பர் கிரிப்புக்காக. சாதா மவுஸ் பேட் அப்படி இப்படி நவுந்துட்டே இருக்கும் இல்லையா, இது அந்த மாதிரிலாம் ஆகாது. இது சின்ன சைஸ், 240x180mm. இதுலயே பெரிய சைஸும் இருக்கு, 300x240mm. உங்க தேவைக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன மவுஸ் யூஸ் பண்றவர்னா இது கரெக்ட் சைஸ். இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பெரிய சைஸ் மவுஸ் பேடை சூஸ் பண்ணுங்க.
ஷான், நான் மவுஸை யூஸ் பண்ணல, லேப்டாப்ல இருக்க ட்ராக் பேடை தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் பேடே தேவையில்லை. ஆனா நீங்க மவுஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வெண்ண மாதிரி இதுல வழுக்குது. ஓவராலா டெஃபினெட்லி ஒரு ஸ்டைலிஷான ப்ரீமியம் மவுஸ் பேட். ஃபைனலா பத்தாவது என் லிஸ்ட்ல பின் லீவ் ஜெல் பென்ஸ். ஷாமி வெவ்வேறு வகையான பென்ஸ் டீல் பண்றாங்க, அதுல இது ஒரு வகை. இதுதான் ரீட்டெயில் பேக். ஒரு பேக்ல மூணு பென்ஸ் வருது. பேக் ஓப்பன் பண்ணா மூணு பென்ஸ், பிளாக், ஒயிட் அண்ட் ரெட் கலர்ல. பென்னோட கலருங்க, இங்கோட கலர் இல்ல. பென்னோட பில் டெஃபினட்டா சாலிடா இருக்கு. ப்ரீமியம் குவாலிட்டி பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்காங்க. நீங்க பென்னோட பாட்டம் இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா டிப்பு வெளியில வரும். சூப்பர் ஸ்லீக் டிப்பு, 0.55 mm. இங்க் பிளாக் கலர், மூணு பென்லையும் நல்ல ஸ்மூதா இருக்கு. எழுதும் போது ஸ்கெச்சஸ் கூட டிரா பண்ண யூஸ் பண்ணலாம். ரொம்ப ப்ரிசைஸ். எழுதும் போதோ வரையும் போதோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் இங்க் ஆயிடுச்சுன்னா எப்படி, ரீஃபில்ஸ் வேணும்னா செப்பரேட்டா வாங்கிக்கலாம். ஓவராலா ஒரு நல்ல ப்ராடக்ட், கிஃப்டிங்க்கு பெஸ்ட் சாய்ஸ். ஆல் ரைட், ஒரு விஷயம் நிறைய பேர் மைண்ட்ல இருக்கும், அதை சொல்லியே ஆகணும். நான் ப்ராடக்ட்ஸ் ஃபீச்சர் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட் பக்கத்துலயும் ப்ரைஸை மென்ஷன் பண்ணல. ஏன்னா விலை முக்கவாசி ப்ராடக்ட்டுக்கு 1000 ரூபா ரேஞ்சில் இருந்தாலும் அப்பப்போ ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். சொன்னாலும் யூஸ் இல்லை. ஸோ நண்பா புரிஞ்சுக்கோங்க. லேட்டஸ்ட் ப்ரைஸை தெரிஞ்சுக்க இல்லைனா ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய திருக்கி விடுற வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை